ஹலோ மக்களே, தமிழக வெற்றிக்கழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து கொடி அறிமுகப்படுத்துறதும் மாநாடும். அந்த விஷயத்தில் வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்துகிற தலைவர் தளபதி அவர்கள் போன வாரம் வந்து அறிமுகப்படுத்தினார் 22ஆம் தேதி. இப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தாவேக்காம் நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மாநாடை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மாநாடு நடக்க போகிற ஏரியா வந்து விக்கிரவாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நடக்க போகிறதுக்கான இன்னைக்கு வந்து அந்த மனுவை வந்து கொடுத்துருக்காரு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள். ஸோ தளபதி வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ எப்போ நடக்க போகுது, அந்த மிகப்பெரிய மாநாடு எப்போ நடக்க போகுதுங்கிறத தளபதி தான் அனௌன்ஸ் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது, மக்கள் எல்லாருமே வர மாதிரியும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வர மாதிரியும்ங்கிறதான சூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 80 ஏக்கர் பரப்பரப்பில் வந்து மாநாடு கண்டக்ட் பண்ண போகிறதாகவும், அந்த மாநாட்டுக்கு வர மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வசதியும் கிடைக்கிற மாதிரியும் செய்ய போதாகவும் அந்த லெட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய மாநாடு அப்படின்னே சொல்லலாம், மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து சில எதிர்ப்புகள் சில தடங்கல்கள் வந்தால் கூட அரசியல் பொறுத்த வரைக்கும் தளபதி மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியை தான் கிரியேட் பண்ணுங்கிறது தான் எல்லாரோட கணிப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்த வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும். ஸோ எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த மிகப்பெரிய மாநாடுக்காக. இந்த மாதிரி தளபதியும் தளபதியை பற்றின அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா சேனல் சப்ஸ்கிரைப்